بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنا مهند سهودر غلي والله الله نماني ورغلكم ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை சரியான ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறான். இந்த ஏகத்துவம் என்ற இந்த கொள்கையை நாம் ஏற்றதற்கு பின்னால் எத்தனை விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கொள்கையை ஏற்பதற்கு முன்னால் நம்மிடத்திலே எத்தனை விதமான தீய பழக்க வழக்கங்கள், மார்க்கம் சொல்லாத காட்டாத வணக்க வழிபாடுகள் இவைகளெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த கொள்கையை ஏற்ற மாத்திரத்திலேயே எது எது எல்லாம் இஸ்லாம் தீயது தவறானது என்று சொல்லி காட்டுகின்றதோ அதுபோன்ற வாழ்க்கையில் இருந்து கொள்கையில் இருந்து அந்த கெட்ட செயல்பாடுகளை இருந்து நம்மை சன்னஞ்சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் இந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டதற்கு பின்னால் இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ அதுபோன்று உள்ள சில பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நம்மை அப்படியே ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்திலே தீய பழக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ பழக்கங்கள் இருந்தனவே, அதிலே மிக முக்கியமானது இனவாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருதலைப்பட்சமான நியாயங்கள். நியாயம் அநியாயத்தை நாம் அந்த காலத்திலே பார்ப்பதில்லை. என்னுடைய தெருக்காரன் அவன் எந்த தவறை செய்தாலும் அது எனக்கு ஞாபகமாகப்பட்டது. என்னுடைய ஊருக்காரன் அவன் எதை செய்தாலும் எனக்கு அது சரி என்று பட்டது. என்னுடைய மதத்தை சார்ந்தவன் அவன் விபச்சாரம் பண்ணால் கூட எனக்கு அது புனிதமாகப்பட்டது. ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருந்தது. நம்முடைய ஊர், நம்முடைய தெரு, நம்முடைய கொந்து, நம்முடைய ஜமாத்து, இவர்கள் எதை செய்தாலும் நியாயம் அநியாயத்தை நாம் பார்க்காமல் ஏதோ நம்மை சார்ந்தவர்கள் என்ற ஒரே ஒரு கோணத்திலே பார்த்து அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம் தலையாட்டினோம். இது எல்லாம் கடந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டது. உலகத்திலே இதுபோன்ற இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடுகள் இன்றைக்கும் பல்வேறு நாடுகளிலே, ஏன் நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கூட இருக்கிறது. சமீபத்தில் ஒடுக்கப்பட்ட விடுதலை புலி, அவர்களை இந்த நாட்டிலே பல அரசியல் அமைப்புகள் ஆதரிக்கிறார்கள். என்னப்பா அவங்க செய்துவிட்டார்கள் என்றால், அவர்கள் எதை செய்தாலும் என்னுடைய இனத்தை சார்ந்தவன், என்னுடைய மொழியை பேசக்கூடியவன், எனவே அவன் எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செய்தாலும் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்றார்கள். அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கி கலவரம் செய்தார்களே, செய்யட்டுமே. பல பெண்களை கற்பழித்தார்களே, கற்பழிக்கட்டுமே. பல நாச வேலைகளில் ஈடுபட்டார்களே, ஈடுபடட்டுமே. அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு குவித்தார்களே, அது எல்லாம் சரிதானே என்ற அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் பேசினார்கள். உலகத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இதுபோன்று நடக்கத்தான் செய்கிறது. இவைகள் அத்தனையுமே ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அல்ல, ஒரு இனத்தின் அடிப்படையிலே, ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். இவைகள் இஸ்லாத்தின் பார்வையிலே மிக மோசமான ஒரு குற்றம். ஒருவன் தவறை செய்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பாவம் செய்கிறானோ அதைவிட கொடுமையான ஒரு பாவம் இனத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே நியாயம் அநியாயம் பார்க்காமல் அதை ஆதரிக்கிறோம் என்றால் ஆதரிக்கக்கூடியவர்கள் அதைவிட கொடுமையான பாவத்தை செய்கிறார்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கொடுமையான இந்த பாவத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவாதம் இருக்கக்கூடாது என்று பல்வேறு காலகட்டத்திலே அவர்கள் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா பெருவழியிலே பல்வேறு சம்பவங்களை இந்த நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு அத்தனை பேர்களுக்குமே உபதேசமாக போதனையாக சொன்னார்களே, அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவாதத்துக்கு எதிராக ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள். யா யுஹன்னாஸ் அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், மக்களே முஸ்லிம்களே என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே அழைக்கவில்லை. யா யுஹன்னாஸ் மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய கடவுள் உங்களை படைத்தவன் ஒரே ஒருவன் தான், ஒரே ஒரு இறைச்சகன் தான். ஒய் இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒரே ஒரு ஆள் தான், ஒரு தாய் ஒரு தந்தை மூலமாகத்தான் நீங்கள் அத்தனை பேர்களுமே பிறந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா லா ஃபதுல லி அரபியின் வல அலா லி அஜமியின், தெரிந்து கொள்ளுங்கள், எந்த அரபியாக இருந்தாலும் அரபி அல்லாதனை விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் கிடையாது. ஒரு அரபி இருக்கிறான் என்றால் அரபி அல்லாததனை விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை. அதே போன்று ஒரு அரபி அல்லாதவன் அரபியை விட எந்த விதத்திலும் அவன் உயர்ந்தவன் கிடையாது. அத்தனை பேரும் அவன் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் அத்தனை பேர்களுமே ஆதமுடைய பிள்ளை, மனிதன்தான் என்ற இந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அதனுடைய தொடர்களை சொல்கிறார்கள், வலாலி அஹமர அலா அஸ்வத, கருப்பு இனத்தை விட ஒரு சிவப்பு இனத்தவன் பெரியவன் அல்ல. ஒலா அஸ்வத அலா அஹமர, அதே போன்ற ஒரு சிவப்பு இனத்தை விட கருப்பு இனத்தவன் சிறந்தவன் அல்ல என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலேயே மிக கடுமையாக பல வார்த்தைகளிலேயே இந்த இனவாதத்தை அடித்து ஒழிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு ஒரு ஹபஷா நாட்டை சார்ந்த ஒரு நீக்ரோ ஒருவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு கட்டுப்படுவதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உயர்வாய் சொல்கிறார்கள், இவன் என்ன நீக்ரோக்காரன், ஒரு கருப்பு இனத்தவன் வெள்ளை இனத்தவன் என்னை ஆளலாமா, வேறு ஊருக்காரன் என்னை இவன் ஆளலாமா, வேறு நாட்டுக்காரன் என்னை இவன் அவமரியாதை செய்யலாமா என்ற கோணத்தில் இனவாதத்தை ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர், இதை நீ பார்க்காத, வெள்ளையன் என்று பார்க்காத, கருப்பன் என்று பார்க்காத, அரபு நாட்டுக்காரன் என்று பார்க்காத, அரபு நாட்டுக்காரன் அல்லாதவன் என்று நீ பார்க்காத, அமெரிக்காக்காரன் பார்க்காத, ரஷ்யாக்காரன் பார்க்காத, இந்தியாக்காரன் பார்க்கறாத, பங்களாதேஷி என்றோ பாகிஸ்தான் என்றோ, இப்படி எந்த நாட்டையும் எந்த இனத்தையும் எந்த மொழியையும் நீ சார்ந்து இருக்கக்கூடாது, உன்னுடைய நீதி நீதியாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் சுஹதா பில் கிஸ்த், இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் நீதத்திற்கு சாட்சியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இறை விசுவாசிகளே நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், நீதத்திற்கு நீங்கள் சாட்சியாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், ஓலா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிலு யாதிலு ஹு அக்ரபு லித்தக்வா, உங்களுக்கு நீங்கள் யார் மீது பகைமை கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகைமை கொண்டவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். உங்களை எதிர்த்தவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்பியவன், உங்களை ஒழித்து கட்டியவன், இப்படிப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நியாயமா அநியாயமா என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, உங்களை எதிர்த்தவன் உங்களை அழித்தவன் உங்களை ஒடுக்கியவன் உங்களை ஊற விட்டு ஒதுக்கியவன் ஓடோடி விரட்டியவன் என்ற அந்த பழைய பகமை உங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது. நீதத்திற்காக நீங்கள் நில்லுங்கள், நீதத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்திலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் ஏதோ இஸ்லாத்தில் சும்மா மேம்போக்காக பேசின ஒரு சமாச்சாரம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, நினைக்கவும் முடியாது. இந்த இனவாதத்தை நபி அவருடைய காலகட்டத்திலே அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இனவாதம் கூடாது என்று சொல்வதற்காக அந்த வாழ்க்கை அங்கே எங்கே எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்படியே துடைத்து எறிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு
பல அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், மேலை நாடுகளும் சரி இங்கேயும் சரி. அத்தனை அரசியல் தலைவர்களும் இந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். நடைமுறையில் உண்டா? ஜாதி இல்லையடி பாப்பா என்று பேசுவார்களே, அது எங்கே? மேடைகளிலே. மேடைகளிலே கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இன வேறுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள். ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். எங்கே? சுதந்திர தின உரையிலையும் குடியரசு தின உரைகளையும் பல நாட்டு அரசியல் தலைவர்கள் பன்னாட்டு தலைவர்கள் இது போன்ற நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அத்தனையுமே சொல்வார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்தினார்களா? இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கிறதா? நீ எந்த ஜாதி என்று கேட்கின்ற நிலைதானே முதல் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு முதல் கேள்வி அதுதானே. ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவரை நாம் சேர்க்கிறோம் என்றால் அவன் எல்கேஜி படிக்கிறானா யூகேஜி படிக்கிறானா என்பது ரெண்டாவது விஷயம். உன்னுடைய ஜாதி என்ன இதுதானே முதல் விவகாரம். இதை எல்லா ஆசிரியர்களும் எல்லா இந்த தலைவர்களும் அத்தனை பேர்களும் ஆதரிக்கிறார்கள். அப்படி என்றால் பேச்சு என்பது வாயளவில் தான், அவருடைய உபதேசம் என்பது வாயளவில் தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேடுகட்ட கழுசடையாக நடக்கக்கூடிய உபதேசத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்களே, இது போன்ற தலைவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். இனவாதம் கூடாது என்று சொன்னால் அந்த இனவாதம் கூடாது என்பதை தன்னுடைய காலத்திலேயே எங்கேயாவது ஒரு இனத்துக்கு ஆதரவாக எதிராக இனவாதத்தின் அடிப்படையில் ஒரு நியாயம் அநியாயம் வருகிறது என்றால் அதை அப்படியே தூக்கி போட்டு உடைப்பார்கள், கடுமையாக சினம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் மஹ்சூமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண் திருடி விட்டாய். அந்த பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், நல்ல பண்பால் உயர்ந்த குலத்தை குடும்பத்தை சார்ந்தவள். இவள் திருடி விட்டாள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவளுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை குறைசிகள் கேள்விப்படுகிறார்கள். நம்முடைய இனத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவளுடைய கை துண்டிக்கப்படுமே, இது நம்முடைய குலத்திற்கு அவமானம் இல்லையா? நம்முடைய இனத்திற்கு இது கொடுமை இல்லையா? எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவள் செய்வது நியாயமா அநியாயமா என்பது அல்ல பிரச்சனை, அவளுடைய கை வெட்டப்படலாமா, அவளுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு இழிவை தரலாமா என்ற விதத்தில் குறைசிகள் சிந்திக்கிறார்கள். சிந்தித்து விட்டு இதை நபி அவர்களிடத்தில் எப்படி சொல்வது, நபி அவர்களிடத்தில் இதை நேரடியாக பேசினால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வருமே என்று எண்ணி அவர்கள்தான் என்ன செய்கிறார் என்றால் உசாமா என்ற நபி அவர்களுடைய பாசத்துக்குரிய அந்த வளர்ப்பு பிள்ளையிடத்தில் பேசுகிறார்கள். அவர்கள் உசாமா நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்களிடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்தினால் ஏதாவது ஆகிவிடுமே என்ற கோணத்திலே உசாமா நபி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை அந்த இடத்திலேயே கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வந்து அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களில் வந்து நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு மெம்பரில் ஏறுறாங்க ரசூல்லா. மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, எல்லாத்தையும் அழைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி பேசுகிறாங்க. இன்னமா அகலக்கல்லும் ஷரீப், உங்களுக்கு முன் சென்றவர்கள் நாசமா போனார்களே, அழிந்து போனார்களே, கேடுகட்டு போனார்களே, அதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? இதா சரக ஃபீஹும் ஷரீப் தரக்கூஹு, அவர்களிலே ஒரு உயர்ந்தவன் சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் அதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள். அதே நேரத்தில் ஒய்தா சரக்கு ஃபீஹும் லைப், அந்த சமுதாயத்திலே ஒரு நாடோடி ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒருவன் ஒரு பலவீனமானவன் அதே தவறை செய்கிறான் என்றால் அகாமு அலைஹில் ஹுதூத், அவர்கள் மீது அவர்கள் சட்டத்தை நிலைநிறுத்துவார்கள். நல்லவன் செய்தால் உயர்ந்தவன் செய்தால் அங்கு அந்த நேரத்தில் சட்டத்தை பார்க்க மாட்டார்கள், அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதில் வந்து ஒரு பாவப்பட்டவன் செய்தால் அவன்கிட்ட தான் ஏறி மிதிப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த சமுதாயம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், நாசமாக போனார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைமல்லா லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், தெரிந்து கொள்ளுங்கள்
Allah mi sedia mage, yenudaya mahal, inda Muhammad udaya mahal, Fatima thiride nanum, la kata tu yedaha, awaludaya kaye nan, wadite thirven, wetiye thirven, yenre, Nabi kal naim, Sallallahu alaihi wasallam argal, chunna argal, sunnah matra malle, anda maksumiya kuatratte chanda, anda penney, yelt wargar argal, awaludaya kaye wetigar argal, yenda lauki yendal, anda pen Israte mierkral, Israte yerta daruk pinnal. Nabi kan naik ham salallahu alaihi wasallam awal itu le, anda betta petta kayyode nabi itu le baru arghil yende, annye Aisyah radhiyallahu taala anha awal kelari bikir arghil. Sahodar kelih, Islam tu mudah ya manbu nama lu kupuri keradu. Islam ya perih, wari yena badat te walit khatiye de yenbadai, inda varlare nama ki inda ikum parisati konde rukeradu. Anal, inda vali ila vanda nama itu le, yena badam irkalama. Adanya ini pola debisiam. Nampuratile inda moli bawa mirkalama. Nampuratile nampuraya nanbargal, nampuraya urabinargal, nampuraya jamaatargal. Ibargal wujur thawarai seidu budgarar gendral. Adar kahwandi ina bawa tte na munway kalama gendral. Inda yahatua terik kulheke matramana wundri. Yenda varlaari nama paditte islaat mudaya uyerugalai manbugalai nama pesugroma. Adai apadiye kalil potu midite kaburla kuandu adakiratuk samam. Abla beriya kurumen, nama arindo ariamula, nama datil midu bondo nilai erpudikaradi. Yena badamna, yenna minum kunci yau perdikiran. Yenu udah yenatpu attaram. Alah yenu udah yasunda karikil. Alah yenu udah yajamat karikil. Ibarikil yedadu war thavari seidu budikarikil. Endal, anda thavari yenak thavara aku perdikilah. Anda thavari yenak persa aku teriilah. Yenu udah yajamat tandiyan. Yang noda yang nampu watarat gapar patavan biar ia orang warta, adanya tawarai segirani, yang dal, yang nak thangga mudiela, apriya rattam kodi kide, ini puri war tapuce yalama, yang tu atur warta nama esiran, izan apa, ina wadengre izan eh, nan subu tola bille yang dal, yang noda yang nombor subu tola bille yang dal, yang nak persa padale, al sahada nama esiyo, adi peracunan ille, yar senjai yang ne. Yaitre ber tulang berliye, adi mari unun tulang berliye. Yende yanak kanane sal jawab culukrein, yanak kanane adi sari kandu gulukrein. Adi bonde yunno arite seiyu bela yendal, wadari varuam. Abi yar dri ma, subuh jamaat kuarat dille, nammu pali kuarat dille, anda pali kuara, kurai pali kuara, angge bay tulangna, ketinggalah, jumbaale pesriinggalah, yendu kokeri kiram eh, yen nammu yanite charne, nammu deya nanbe, nammu deya watarite charne, ide bonde kalsade yana ur selai cingu borde, yende Ratto nama ku kodi kebelaiye, nama udah ya naramu nananggal apriya beri kebelaiye, ader ke enna karno, yena bahadum, nama terinjo teri amala, nama udah ya ulat teranda yena bahadum irkrade, illa yendre marikya mudiade, sila neeranggalile, ader nama yim thandi nama ariya amalaiye beri patti beri krade, over alu yosi keno, yena kipri nana krada, yena udah nombor gali deh cingin da bolade, ader sari yendre nahan kan grena, apri kan gren yendal. Adi yang nak sari illah. Naa ina barat itu dah ni rukre. Yang dah nama pakano. Idu matram illah. Nammal la orten. Or poy pesra. Adu bandi percaya illah. Mana curo. Nammal la orton poy pesita na. Adu percaya illah pa. Mana curo. Adi ina rat le. Yunno orton poy pesit me. Aw poy pesita. Ibrada beriya poy dari ma. Abdin solli. Aduk aduk kan ada oranggal. Anda ada oranggal itu terdugu dari kake. Pala nakal nama udahya. Wal kele neeranggal selaburno. Awan seiyak kuri ayoy kitano. Awan seiyak kuri ella. Awan seiyak kuri itu matum ayoy kitana mendal. Awan seiyak itu matram thawari mendal. Naa senjade. Yenudie nanban senjade. Yenudie uravinargal senjade. Yenudie jamaat karan senjade. Aniaya ma. Ini keperi enna. Ina bawa mila ya. Izana ya ina bawa. Izana ina bawa. Ida tanah Rasulullah wadah cangge. Fatima yang dah anda penuh dia kaya betta bentuk mana Nabi awal kali tirmani tarikle anda Fatima kafira anda Fatima Islam tu uti beli erna wala adik kita anda hadis nu dia inno riwayat insyaat tu jonne anda Fatima taubah cegiral anda Fatima Islam tu gurugiral anda Fatima Rasulullah sendi kirangge yenda varla hari jolugre Nabi kal naim sallallahu alaihi wasallam awal kali inda visiya tule nyaya mendal nyaya nda. Yara irkatum, yaudah irkatum, yenda di pada itu, Nabi Allah Nabi Sallallahu Alaihi Wasallam mengatakan, inda varlaar kita nama kuculang eh, itu overal nama yosikono, nama tauhid wajan eh, nama jamaat tu orang tapu panna, adz nyaiyo, in adz eh tapu innoar jamaat tu panngra di enda, adz aniaya mentu yavan pesinalum, naa udparai, yar pesinalum, wuru bebe cara ti naa segiran enda, adz sari.
அதே விபச்சாரத்தை இன்னொரு ஜமாத் செய்கிறார் அது அயோக்கியத்தனம் என்று நான் பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் இஸ்லாம் என்ற கருத்து இல்லை என்னிடத்தில் இனவாதம் என்பதுதான் உயர்வாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளணும் முதல்ல நம்மளை திருத்தணும் நம்மள்கிட்ட இந்த தப்பு இருக்குதா என்று நாம பார்க்கணும் நாம் ஒரு ஆள் வரதட்சணை வாங்குறாரு அது போகக்கூடாது அது தப்பு அப்படியெல்லாம் பேசுகிறோம் நம்மள ஒருத்தர் அப்படி போயிட்டா நம்மள ஒருத்தர் அப்படி செஞ்சிட்டா அது நியாயமா அதை ஆதரிக்கலாமா அது சரி என்று நாம பேசலாமா இதுதான் இனவாதம் இந்த இனவாதம் நம்மிடத்தில் வரும் என்றால் நம்மிடத்துல நியாயம் அடிபட்டு போயிடும் யார்கிட்ட வந்தாலும் சரி நம்மள்கிட்ட நியாயம் இருக்காது அது சரியாக நம்ம பார்க்க மாட்டோம் என்னென்ன வந்துடும் என்னென்ன தப்புன்னு நாம வெளியில பேசுறோமோ அத்தனை தவறுகளும் நம்மிடத்தில் வரும் நான் ஒன்னு சொன்னேன் சுபுஹு தொழுக நம்மள்கிட்ட வராது மற்ற அயோக்கித்தனம் அது நம்மள்ட்ட வந்துடும் பொய் பேசுறது வந்துடும் பித்தலாட்டம் பண்றது வந்துடும் இன்னும் சொல்ல போனா நம்மள்ட்ட நடக்கக்கூடிய தப்பு எதா இருந்தாலும் நாம செய்யக்கூடிய தவறா இருந்தாலும் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறது அந்த தப்பை விட்டு நம்முடைய சகோதரர்களை திருத்துவது இதுதான் நம்முடைய ஜமாத்துடைய மேலிருந்து கிழவரையுடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு ஒருபடி மேலே சொல்ல போனா நம்மள ஒரு ஆள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் வைங்க அது தப்பு அது சரி அதெல்லாம் சரி அது ஒன்றும் பிரச்சனை ஆக்க மாட்டோம் இன்னொருத்தன் அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன் ஓடி வர்றது ஜமாத்துக்கு அவன் எப்படிப்பட்டான் தெரியுமா செய்ய வேண்டாம் நான் சொல்லலை ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவது ஜமாத்துடைய கவனத்துக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்பினருடைய கடமை அந்த அடிப்படையில் செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் அதே தப்பை நீ செஞ்சா அதே தப்பை நீ செஞ்சா இது இனவாதம் இல்லையா நாம அதே தப்ப நான் செஞ்சுட்டு அவன் சரியில்லை என்று அவனை சுட்டி காட்டுவது அவன் செய்யக்கூடிய தவறை தவறு என்று பேசுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது அல்லாஹ் திருக்குறான்ல கேட்கிறானே பல்வேறு இடங்களில் இந்த வசனங்களை நாம சொல்லி காட்டுகிறோமே லிம தக்குல் மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாது ஏன் பேசுகிறீர்கள் அல்லாஹ் சொல்றானே நீங்கள் செய்யாத ஒன்றை அல்ல நீங்க செய்யக்கூடிய தவறு தவறு என்று நீங்க ஏன் பேசுறீங்க உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா நீ பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்குதா நான் மோலுது ஓதுவேன் மோலுது கூட என்று பேச முடியுமா நான் வந்த வட்டி வாங்குவேன் வட்டி கூட என்று பேச முடியுமா பேசுவதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இதை இஸ்லாம் கேட்குது இதை நான் பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் இனவாதம் இருக்கிறது என்று அர்த்தம் மொழிவாதங்கள் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு ஒரு சாராருக்கு எதிராக நான் நடக்கிறேன் என்று அர்த்தம் அப்போ இந்த இனவாதம் வந்துவிடும் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் அப்படி எந்த தப்பை பண்ணாலும் அது மன்னிக்கப்பட்டுரும் அது பெரிய தப்பு இல்லை சாதாரண தப்பு என்ற அடிப்படையில் வரும் அதே மாதிரி உள்ள தப்பு எவ்வளோ பெரிய தவறு நம்மள்கிட்ட நடக்குது தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த செயல் செய்தவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் ரசூலா சொல்றாங்க இந்த செயலை செஞ்சவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்படிப்பட்ட செயல் எல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில் நம்மள உள்ள ஒருத்தன் செய்யக்கூடிய தப்பு தானே அதை சரி கண்டுருவோம் எந்த அடிப்படையில் இந்த கேடுகட்ட நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த செயலையும் செய்யணும் என்ன செயல் இந்த கோல் மூட்டி விடுவது பொம்பளை தான் செய்வாங்கன்னா நம்ம ஜமாத்துல உள்ள சில ஆம்பளைகளும் அதை சேர்ந்து அதை தொழிலா பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா அல்லாஹ் ஆலம் ஆனா எப்படி செய்தாலும் மார்க் அடிப்படையில் இது கண்டிக்கக்கூடிய மிக நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கடுமையான ஒரு பாவம் என்பது நாம வழங்கணுமா இல்லையா ஒரு ஆள் ரெண்டு பேர் நண்பனா இருக்கிறாங்க ஒரு அல்லது ஒரு நாலு பேர் நண்பனா இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் இஸ்மாயிலு தெரியுமா உன் கூட்டாளி எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய வண்டவாளத்தை எல்லாத்தையும் இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் கூட்டி சொல்லிடும் அவன் அன்னைக்கு அவனை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி இவன்கிட்ட இவனை பற்றி அவன்கிட்ட சொல்லி விட்டுட்டு இங்கேதான் போயிடுவான் இதான கோளுங்கிறது ரெண்டு நண்பர்கள் இருக்கிறார் என்றால் அந்த ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவது ஏதாவது ஒன்று சொல்லி நடந்ததையோ நடக்காதையோ ஏதாவது ஒன்று சொல்லி பகைமையை ஏற்படுத்துவது இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் எப்படி வலியுறுத்துகிறது என்றால் ரெண்டு பேர் சண்டை ஓடுறாங்க அவங்களை இணைக்கிறதுக்கு போய் பேசலாம்ங்கிறாங்க ரசூல்லா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு இணைக்கிறதுக்கு போய் பேசலாம் லைசல் கதாபு அல்லது யுஸ்ரிஹு பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவன் போய் சொல்கிறான் என்றால் அவன் பொய்யன் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை புகாரில் பார்க்கலாம் அவன் பொய்யன் கிடையாது ரெண்டு பேரும் இணங்கணும் ரெண்டு ஜமாத்து சேரணும் ரெண்டு குடும்பம் சேரணும் என்பதற்காக வேண்டி போய் பேசுகிறான்னா இவன் நியாயவாதி இவன் பேசுறது பொய் இல்லை அப்படிங்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறானா
ரெண்டு பேரும் அடிபட்டு சாவுடா, நான் ஏதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒன்று நான் இழுத்து விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சண்டை போடுவதை, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் கிடந்து புரளுவதை ஒருத்தன் பார்க்கிறான் என்றால், பார்த்து ரசிக்கிறான் என்றால், இவன் யாகத்துவாதியா, இவன் தௌஹீத்வாதியா, இவன் எந்த பதவியில் இருந்தா என்ன, அல்லது பதவியே இல்லாமல் இருந்தா என்ன, இவர்கள்ட்ட என்ன ஈமான் இருக்கிறது, இவர்கள்ட்ட நோய் இருக்குது, அது வேணா சொல்லலாம். ரெண்டு பேர் சண்டை போடுவதை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது அது ஒரு வகையான நோய் தானே. இந்த நோய் வேணா இருக்குமே தவிர உண்மையிலேயே ஈமான் என்ற இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்கள் அவருடைய உள்ளத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு கபருக்கு மத்தியில், கபர்ஸ்தானுக்கு மத்தியில் ரசூலா நடந்து போயிட்டு இருக்கும்போது இரண்டு கபரு, அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். சஹாபாக்கிட்ட ரசூலா கேட்குறாங்க, ஒமாயு அதபானி, இந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்களே எந்த விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ரசூலா தெரியலை, சஹாபாக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியலை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இவங்க பெரிய விஷயத்துக்குலாம் வேதனை செய்யப்படலை, சின்ன விஷயத்துக்கு தான் அவர்கள் கபூரில் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒன்று ரசூலாவே அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காமல் இருந்தான், பேசாமல் எங்கே இடத்துனாலும் பேசாமல் அவன் உட்காரான், மறைக்கிறது இல்லை. இன்னொரு ஆள் என்ன தெரியுமா, அவன் எப்போ பார்த்தாலும் கோல் பேசிக்கிட்டே இருந்தான், ஒரு ஆளை பற்றி ரெண்டு பேரை பற்றி மாறி மாறி சண்டை எடுத்து விட்டுக்கிட்டு கோல் பேசிக்கிட்டே இருந்தான். இந்த ரெண்டு காரணத்தினால்தான் அந்த இருவருமே வேதனை செய்யப்படுகிறார்கள். எங்கே, கபூரில், கபூரில் வச்ச உடனே வேதனை. நான் தௌஹீத்வாதி, தெருமீட்டிங்கனா கொடியை நட்டினேன், கட்டில் போட்டேன், சேரை போட்டேன், மைக்கை கட்டினேன், ஸ்பீக்கரை கட்டினேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், தௌஹீதுக்கெல்லாம் நான் வந்து பெரிய முன்மாதிரியாக இருந்தேன். அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா, எல்லாம் முன்மாதிரி எல்லாம் சரிதான், கூட்டம் போட்டால் அதுக்கு தனி நன்மை, சேரை தூக்கி போட்டால் அதுக்கு தனி நன்மை, அதுக்காண்டி உழைத்தால் அதுக்கு தனி நன்மை, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த கேடுகட்டு செயலை செஞ்சிய போ வேதனை சொல்லுவானா இல்லையா. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லா யதுகுலுல் ஜன்னத்த கத்தாதுன், லா யதுகுலுல் ஜன்னத்த நம்மாமுன், இந்த கோல் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்கம் போக மாட்டான். புகாரி முஸ்லீம் திருமதி போன்ற ஏராளமான ஹதீஸ்ல இருக்குது. இந்த பாவத்தை இனத்தின் அடிப்படையில், நம்முடைய நண்பன் செய்கிறான் என்ற அடிப்படையில் இதை நாம ஜீர்ணிக்கிறோமே, இதை நாம தூண்டி விடுகிறோமே, இதை செய்யப்பா என்று நாம அதை பேசுகிறோமே, நம்மள்கிட்ட என்ன இஸ்லாம் இருக்குது, என்ன தௌஹீத் இருக்குது, என்ன குர்ஆன் ஹதீஸ் நம்மள்கிட்ட இருக்குது, நாலு பேரை பேசுவதற்கு திருத்துவதற்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பை நாம சுட்டி காட்டுவதற்கு தார்மீக உரிமை நம்மள்கிட்ட என்ன இருக்குது. ஒவ்வொரு ஆளும் யோசிச்சு பார்க்கணும், நான் தௌஹீத்வாதி என்று சொல்வது பெருமையா இல்ல, தௌஹீத்வாதியாக நடப்பதுதான் பெருமை, நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவன் என்று சொல்வது பெருமை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இன்னென்ன விஷயங்கள்ல நான் குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றி இருக்கிறேன் என்று வாழ்ந்து காட்டுவது பெருமை. எனவே இந்த இனவாதம், இஸ்லாம் ஒழித்த இனவாதம், இன்றைக்கு மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட இனவாதத்தை ஒழிப்போம் என்று பேசிவிட்டு அதையே செய்கிறார்களே, அது போன்ற கேடுகட்ட அந்த இனவாதம் நம்ம இடத்தில் வரக்கூடாது. வல்லல்லாஹ் நாம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.